பிள்ளைக்குள்ள வளர்ச்சியடைந்த விஞ்ஞான மருத்துவ உலகில் அவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அவருக்கு ஏற்பட்ட அந்த சுவாச கோளாறு, பிரபலமான மருத்துவர்கள் குழு அவருக்கு நல்ல முறையிலே சிகிச்சை அளித்த போது கூட அவரை காப்பாற்ற முடியவில்லை. அவரை இழந்து இடதுசாரி இயக்கம் மட்டுமல்ல ஜனநாயக மதசார பற்றிய இயக்கங்கள் மிக பெரும் துயரத்தை இன்றைக்கு தாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு எச்சூரி ஒரு போர்க்குணமுள்ள சிறந்த அரசியல்வாதி என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். சிறந்த போராளி அவர். இடதுசாரி இயக்கங்களுடைய முன்னேற்றத்திற்கு, கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னேற்றத்திற்கு, உழைப்பாளி மக்களின் முன்னேற்றத்திற்கு வலுவாக போராடினார் என்பது மட்டுமல்ல உண்மை. இந்த தேசத்தில் ஜனநாயகத்துக்கு ஆபத்து ஏற்பட்ட போது, தேசத்தின் ஒற்றுமைக்கு ஆபத்து ஏற்பட்ட போது, மதச்சார்பின்மைக்கு ஆபத்து ஏற்பட்ட போது அவர் மிகுந்த துடிப்போடும் ஆத்மார்த்த உணர்வோடும் போராடினார் என்பதை எதுவும் மறக்க முடியாது. பேசிச மதவாத அபாயம் பெரிய அளவுக்கு முன்னெடுத்திருக்கக்கூடிய காரணம் தேசத்தின் ஒற்றுமைக்கு அது சவால் உடையது. தேச மக்களின் ஒற்றுமையை சிதைக்கிறது, மத கலவரங்களை தூண்டிவிடுகிறது, சாதிய பிளவுகளை வலுப்படுத்துகிறது. இந்த நேரத்தில் எப்படி ஒரு பகுதியிலே நெருப்பு பற்றி இருந்தால் எல்லோரையும் இணைத்து கொண்டு அந்த நெருப்பை அழைப்பதற்கு நாம் முயற்சிப்போமோ, அதே போல இந்த வகுப்புவாத பேசிச அபாயத்துக்கு எதிராக மதசார்பற்ற ஜனநாயக மனித உரிமையிலே அக்கறையுள்ள அனைவரையும் திரட்டுவதற்கான பெரும் முயற்சியில் தோழர் சீதாராம் எச்சூரியினுடைய பங்கு மகத்தானது என்பதை இங்கே நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அவர் இளம் வயதிலேயே சிறந்த போராளியாக உழைந்தார். தலை சிறந்த மாணவராக இருந்தார். கல்வி அறிவிலே மிகவும் மேம்பட்டவர். கல்வியிலே எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டினாலும் அப்போ அதே அளவுக்கு சமுதாய மேம்பாட்டிலும் அவர் ஆர்வம் காட்டினார். அந்த காலத்திலேயே அவர் இளைஞராக இருக்கக்கூடிய நேரத்திலேயே ஜனநாயகத்துக்கு ஆபத்து ஏற்பட்ட போது மாணவர்களை இளைஞர்களை திரட்டி வலுவாக போராடினார். அன்றைக்கு அவசர நிலை காலத்திலே அத்தகைய போராட்டம் நடத்திய காரணத்திற்காக 23 வயதிலேயே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் தொடர்ச்சி. அப்படியாக அவருடைய வாழ்க்கை துவங்கியது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே மாணவர்களுக்கு உரிமை வேண்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து 17 உரிமைகளுக்காக போராடும் போது இளம் தலைமுறை 18 கடந்ததற்கு பிறகு அவர்களுடைய உரிமையிலே அவர்கள் அக்கறை காட்டினார்கள். மாணவர்கள் தங்களுடைய நலனிலே அக்கறை காட்டினார்கள். அது நியாயமானது, கல்வி அடிப்படை உரிமை. எனவே அதற்காக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் போராடிய போது அந்த போராட்டத்துக்கு யார் தலைமை ஏற்பது என்று பிரச்சனை அடைந்த போது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் இதற்கு பொருத்தமான தோழர் சீதாராம் யெச்சூரி என்ற முறையிலே அவரை தேர்வு செய்தார்கள். 3 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் அமைப்புடைய தலைவராக அவர் விளங்கினார். அந்த நிறுவனத்துக்குள்ள இன்றைக்கும் மாணவர்களுடைய உரிமைகள் நலன்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்திய மாணவர் சங்கத்தை கட்டி அமைத்தார். இந்திய மாணவர் சங்கம் ஒரு வலுவான அமைப்பாக இன்றைக்கு தேசத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அவருடைய துவக்க கால பங்கு மகத்தானது. அதன் தலைவராக, ஐஐடி தலைவராக 2 அவர் செயல்பட்டார் என்பது நான் சொல்ல விரும்புகிறேன். மாணவர்கள் உரிமைக்காகவும் போராடியதோடு மட்டுமல்ல, பிறகு அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் தொழிலாளி வர்க்கத்திற்கு, கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு அர்ப்பணித்தார். மகத்தான சோதனையை எதிர்கொண்ட போதிலும் கூட மன துணிச்சலோடு, சித்தாந்த தெளிவோடு அந்த போராட்டத்தில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார் என்பதை இங்கே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு மகத்தான வரலாறு உண்டு. சோப லட்சக்கணக்கான மக்கள், தொழிலாளர்கள் உட்பட போராடினார்கள், மகத்தான தியாகங்களை செய்தார்கள், உயிர் வழி கொடுத்தார்கள், சிறை குழந்தைகளை அனுபவித்தார்கள், ஊனமாக்கப்பட்டார்கள். அப்படியான அந்த மகத்தான விடுதலை போராட்டத்தில் எவரும் குறை சொல்ல முடியாதபடி தியாகபூர்வமான மகத்தான பங்களிப்பு செய்த இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம். அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மிகச்சிறந்த வாரிசாக யெச்சூரி தன்னுடைய வாழ்க்கையை, பொது வாழ்க்கையை தீவிரமாக முன்னெடுத்து சென்றார். கம்யூனிஸ்ட் இயக்கம் அதனுடைய வரலாற்றில் முன்னேற்றங்களையும் கண்டிருக்கிறது. சில சந்தர்ப்பங்களிலே கம்யூனிஸ்ட் இயக்கம் முன்னேற்றத்திலே சவால்களையும் எதிர்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சவாலான காலம் என்பது நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். 1990 என்பது கம்யூனிஸ்ட் இயக்க, உலக கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்றில் முக்கியமான காலம்.
அன்றைக்கு சோசலிஸ்ட் முகாம் என்று ஒன்று இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலே இந்த உலகம் வெறும் முதலாளித்துவ உலகம் மட்டுமல்ல, இந்த உலகம் அதன் கணிசமான பகுதி சோசலிச உலகமாகவும் இருந்தது என்பது 90களில் நிகழ்ந்த காலம். அன்றைக்கு முதலாளித்துவத்தை ஏகாதிபத்தியத்தை அது மிகப்பெரிய அளவுக்கு உறுத்தியது, அச்சுறுத்தியது. இந்த இயக்கம் சோசலிசம் கம்யூனிச இயக்கம் தலையெடுக்குமானால் முதலாளித்துவம் வேரோடு அடித்து நொறுக்கப்படும், சாய்க்கப்படும் என்று அச்சமடைந்தார்கள், கலக்கமடைந்தார்கள், சதி செய்தார்கள். அதற்கு மேல இயல்பாகவே ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்ததுக்கு பிறகு அந்த வளர்ச்சியை மதிப்பிடுவதில் யாருக்கும் குறைபாடுகள் வரக்கூடும். கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு அந்த குறைபாடு இருந்தது. அந்த குறைபாடும் ஏகாதிபத்திய சதிகளுமாக சேர்ந்து 90களில் சோவியத் யூனியன் உள்பட பல நாடுகளிலே சோசியலிசம் பறிபோனது. அங்கெல்லாம் மீண்டும் முதலாளித்துவம் வந்தது. முதலாளித்துவத்துக்கு ஏகாதிபத்தியத்துக்கு ஏற்பட்ட கொண்டாட்டம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இதோடு கம்யூனிஸ்டுடைய கதை முடிந்து விட்டது. சோசியலிசம் என்பது ஒரு வரலாற்று பிழை. அத்தகைய பிழை இனி எதிர்காலத்தில் நிகழக்கூடாது என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் சவால் விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பல நாடுகளுடைய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட சித்தாந்த ரீதியாக குழம்பி போனார்கள். சில நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சியை கலைத்தார்கள், பெயரை மாற்றினார்கள். இதையெல்லாம் அன்றைக்கு சீதாராம் உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைமை ஆய்வு செய்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் மார்க்சிசம் லெனினிசத்தை கைவிடாது, உயர்த்தி பிடிப்போம். இந்த சித்தாந்த பிரச்சனைகளை விவாதித்தது 1992 இதே சென்னை மாநகரத்தில் இடம்பெற்ற கட்சியினுடைய 14வது காங்கிரஸ். ஏன் இந்த நிலைமை கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு சோசியலிசமெல்லாம் ஏன் பின்னடைவை சந்திக்கிறது என்பது பற்றி ஆழமான விவாதங்கள் நடந்தது. தோழர்களை நான் உங்களுக்கு இச்சூரி குறித்த பெருமை உணர்வோடு இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கான காரணங்களை ஆய்வு செய்து ஒரு ஆவணத்தை உருவாக்கி அந்த மாநாட்டிலே முன்வைத்த பெருமை தோழர் எச்சூரியை சாரும் என்று இங்கே நான் பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். அப்போது நடந்த விவாதத்துக்கும் அவர் மிக செழுமையாக மிக சரியான கோணத்தில் மார்க்சியலினிய கோணத்தில் அவர் வந்து பதிலளித்தார். பின்னால் சோவியத் ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை சந்தித்த போது அவர்கள் கூட சொன்னார்கள், இந்த நாட்டில் ஏற்பட்ட பின்னடைவு குறித்து நாங்கள் கூட இவ்வளவு ஆழமாக விவாதிக்கவில்லை, ஆனால் ஆசியா கண்டத்திலே இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சு இவ்வளவு தெளிவோடு நீங்கள் விவாதித்திருக்கிறீர்கள், உங்களுடைய ஆவணங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் வழிகாட்டுவதாக இருக்கிறது என்று பெருமையோடு சொன்னார்கள். நான் இதை சொல்வதற்கு காரணம், இத்தகைய சித்தாந்த தெளிவை இத்தகைய சிறந்த ஆவணத்தை உருவாக்குவதில் படைக்கிறதுல அவருடைய பங்களிப்பும் கூட்டு தலைமை என்று இருந்தாலும் கூட அவருடைய தனித்த முயற்சி பங்களிப்பு சிறப்பானதாக இருந்தது என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். சோசியலிச முகாமனுடைய பின்னடைவுக்கு பிறகு உலகம் முழுவதும் மாற்றம் போடுகிறார்கள், இன்றைக்கு மாற்றம் போடுகிறார்கள். வெறிகொண்டு இன்றைக்கு உழைப்பாளி மக்களை சுரண்டுகிறார்கள். தொழிலாளர்கள் போராடி பெற்ற உரிமைகளை இன்றைக்கு முதலாளித்துவம் பறிக்கிறதா இல்லையா? தாராளமய பொருளாதார கொள்கை என்பது இன்றைக்கு அவர்கள் ரொம்ப அதிவேகத்தோடு ஆவேசத்தோடு அமல்படுத்துகிறார்கள். தொழிலாளர்களுடைய துயரம் தவிர்க்க முடியாது, இதுதான் முதலாளிகளுடைய வாதம் நிச்சயமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த தாராளமய பொருளாதார கொள்கை தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்கும் நலன்களுக்கும் சவால் விடுகிறது, தொழிலாளி வர்க்க நலனை சீரழிக்கிறது உண்மை. ஆனால் இந்த பொருளாதார கொள்கைக்கு எதிரான போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கம் உறுதியாக இருக்கும் என்பது மட்டுமல்ல, கோடான கோடி உழைப்பாளி மக்களை திரட்டி இந்த கொள்கைகளை பின்னுக்கு தருவதற்கான முயற்சிகளை பலப்படுத்துவோம் என்று இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்பட இடதுசாரி இயக்கங்கள் சவால் விடுத்து இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலம். இந்த தாராளமய பொருளாதார கொள்கையை சந்திப்பதற்கான வியூகத்தை தொழிற்சங்க இயக்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பது உள்பட உள்ள வியூகத்தை கம்யூனிஸ்ட் இயக்கம் உருவாக்கி இருக்கிறது. அப்படியான பல விவாதங்களிலெல்லாம் சிறப்பான பங்களிப்பு செய்தவர் சீதாராம் யெச்சூரி என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்டில் இந்த பேசிச அபாயம் மதவாத அபாயம் பெரிய அளவுக்கு முன்னெடுத்த நேரத்தில் இது எப்படி பின்னடைந்து தள்ளுவது? நிச்சயமாக இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் மட்டுமே செய்து முடிக்கிற காரியமல்ல இது. கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு சோசியலிசத்தின் மீது மட்டுமல்ல ஜனநாயகத்திலே அக்கறை இருக்கிறது. முதலாளித்துவ நாட்டில் மக்களுக்கும்
அமைப்புகளுக்கும் ஜனநாயகம் தேவை, மதச்சார்பின்மை கட்டாயம் தேவை. எனவே அந்த துடிப்போடு தான் இதை அக்கறை இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களோடும் இணைந்து செயல்பட்டது கம்யூனிஸ்ட் இயக்கம். அவர்களை ஒருங்கிணைப்பதிலே மகத்தான பங்களிப்பு செய்தது. குறிப்பா சொல்ல வருங்க, நடந்து வந்த செல்லூர் பார்ட்டி காங்கிரஸ்ல கட்சியினுடைய மாநாட்டில் வகுப்பாத சக்திகளுக்கு எதிரான அனைத்து வாக்குகளையும் ஒருங்கிணைத்தது. கூலிங் ஆஃப் ஆல் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் என்ற முறையிலே ஒரு பாதையை உருவாக்கி இன்றைக்கு அந்த அடிப்படையில் இந்த மதவாதத்திற்கு எதிராக இன்றைக்கு மதசார்பற்ற சக்திகளோடு ஜனநாயக சக்திகளோடு இணைந்து வரலாற்று ரீதியில் இந்தியாவின் பங்களிப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செறிந்து கொண்டிருக்கிறது. இதற்கான பாதையை உருவாக்குவது இச்சூரியின் பங்கு மிகச் சிறப்பானது என்று நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டது என்றால் அது சாதாரண நிகழ்வு அல்ல. கடந்த நாடாளுமன்றத்திலே மதசார்பற்ற எதிர்கட்சிகளின் பலம் என்ன, இந்த நாடாளுமன்றத்திலே மதசார்பற்ற எதிர்கட்சிகளுடைய பலம் என்ன, பல மடங்கு உயர்ந்து ஏன் தனிப்பட்ட முறையிலே பிஜேபியினுடைய பலம் 234 என்றால் இந்தியா கூட்டணியுடைய பலம் 240 என்ற முறையிலே எதிர்வரிசையிலே மிகச்சிறப்பான பாத்திரம் வகித்திருக்கிறது. இந்த இந்தியா கூட்டணியை உருவாக்குவதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எச்சூரி தலைமையில ஒரு சிறப்பான பங்கு வகித்தது என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஏராளமான விவரங்களை அடித்துக் கொண்டே போக முடியும். அவர் நாடாளுமன்றத்துக்கு 2 முறை தெரிவு செய்யப்பட்டார். நாடாளுமன்றத்திலே பலரும் செயல்பட்டிருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவர்கள். ஆனால் வரலாற்றில் எல்லோரும் தடம் பதித்ததில்லை. அந்த 12 ஆண்டு காலத்திலே நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரை என்பது அந்த அவையினால் ஏற்கப்பட்டது மட்டுமல்ல, தேசத்தின் நலன், மக்களுடைய நலன், உழைப்பாளர் மக்களுடைய நலன் சார்ந்தது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். சபாநாயகர் எல்லோருக்கும் நேரம் ஒதுக்குவார், எச்சோரிக்கும் அப்படி நேரம் ஒதுக்குவது உண்டு. ஆனால் அந்த நேரம் கடந்து செல்வதை கவனிக்காமல் சபாநாயகர் உட்பட அவருடைய வாத திறமை குறித்து வியந்து அந்த நேரத்தை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்ல முடியும். இந்திய நாடாளுமன்றத்தில் மிகச்சிறந்த பாராளுமன்றியனாக அவர் தேர்வு செய்யப்பட்டார். இந்துத்துவா, இந்து ராஷ்டிரம் என்றால் என்ன, அதை எப்படி எதிர்கொள்வது என்று அவருடைய நூல் வரலாற்று சிறப்பு வாய்ந்தது. மதவாதத்தை பின்னுக்கு தருவதற்கான அற்புதமான சித்தாந்த அடிப்படையிலான நூல் அது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். பத்திரிகைகளிலே ஏராளமான அவருடைய கட்டுரைகள், மேடையிலே அவருடைய பேச்சு பாணியை தனியாக சாதாரண மக்களையும் கவரக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த பேச்சாளர். எனவே இப்படி நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய அற்புதமான ஊழியராக தலைவராக இருந்து கொண்டே அந்த இயக்கத்திற்கான வளர்ச்சியிலே அக்கறை காட்டிக்கொண்டு தேச மக்களுடைய ஒட்டுமொத்த நலனிலும் ஜனநாயக நலனிலும் மதசார்பின்மையை பாதுகாப்பதற்கான நலனிலும் ஒருங்கிணைந்து செயல்பட்ட ஒரு மகத்தான பங்களிப்பை செய்தவர் சீதாராம் யெச்சூரி. தேசம் ஒரு பெரும் அபாயத்தை எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதற்கான முறையிலே ஜனநாயக சக்திகள் பெருமளவுக்கு வெள்ளம் போல் அணிதிரண்டு வரக்கூடிய இந்த நேரத்தில் அந்த வெள்ளத்தை சரியான திசை வழியில் இட்டு சென்று அந்த வகுப்புவாதம் இந்த நெருப்பை அணைக்க வேண்டிய அழைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மகத்தான தருணத்தில் அவருடைய மரணம் ஏற்படுத்தக்கூடிய இழப்பு ரொம்ப அதிகமானது, ஈடு செய்ய முடியாதது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இறுதியாக அவருடைய இழப்பு கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு பேரிழப்பு. இந்த இழப்பை உடனடியாக கம்யூனிஸ்ட் இயக்கம் இடதுசாரி இயக்கத்தால் ஈடுகட்ட முடியுமா என்பது ஒரு கேள்வி. ஆனாலும் கூட வரலாற்றிலே இத்தகைய இழப்புகளை நாம் சந்தித்து தான் தர வேண்டியிருக்கிறோம். உறுதியாக சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நூற்றுக்கணக்காக கூறியிருக்கிறோம். தேசம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். இந்த அஞ்சலி என்பது அவருக்கு இரங்கல் தெரிவிப்பதற்கு மட்டுமல்ல என்பதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அஞ்சலியினுடைய உண்மையான நோக்கம், உண்மையான அர்த்தம் என்ன, அவர் எந்த லட்சியத்திற்காக எந்த கடமைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாரோ அந்த கடமையில் கோடானு கோடி மக்களை ஈடுபடுத்துவது மிக முக்கியமானது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். கட்டாயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி இயக்கங்கள் மெச்சூரி முத்திச்சந்திர அந்த பாதையில் நிச்சயம் முன்னேறும். அவர் கண்ட அந்த கனவை, அவர் எதிர்பார்க்கின்ற அந்த மாற்றத்தை இந்தியாவில் ஏற்படுத்துவோம். குறிப்பாக
மனிதனை மனிதன் சுரண்டுகின்ற அந்த முதலாளித்துவ அமைப்பை வீழ்த்தி சோசியலிச சமுதாயத்தை இந்தியாவில் படைப்பதற்கான மகத்தான போராட்டத்தை முன்னெடுத்து செல்வது நாம் அவருக்கு செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலி. அந்த பாதையை நடைபெறுவோம் என்ற முறையிலே கூறி உரையை நிகழ்வு செய்கிறேன். நன்றி.